ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் நோவா. இது 2022 ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. பொதுவா எல்லா மூவிஸ்லயும் கிளைமேக்ஸ்ல தான் த்ரில்லர் சீன் இருக்கும், பட் இந்த மூவில பாத்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்தை கடந்ததுக்கு அப்புறம் ஒரே பரபரப்பு த்ரில்லிங் மட்டும்தான் இருக்கும். கிளைமேக்ஸ் வேற லெவல்ல கொண்டு போயிருக்காங்க. படத்தை கடைசி வரைக்கும் பாருங்க, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட ஒன்னேனர் என்னன்னா, ஒரு கவ்பாய் குதிரைகள் எல்லாம் வச்சு அதை கொஞ்சம் பந்தயத்துக்கு விட, சிலதை வித சிலதுகளை ஷூட்டிங்ல நடிக்க வச்சு இப்படி வாழ்ந்து வர பரம்பரை. அவங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணும், பையன் ரொம்ப சாதுவானவன், பொண்ணு ரொம்ப ஹைப்பர். இப்படி சந்தோஷமா குதிரைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர இந்த ஃபேமிலியில திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, எதிர்பாராத விதமா வானத்துல இருந்து சில பொருட்கள் விழ, அது அந்த கவ்பாய் மேல விழ. அவரு அந்த இடத்துல இறந்து போறாரு. தன்னோட அப்பா இறந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கறதா இந்த கதை. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போலாம். படம் ஸ்டார்டிங் சீன்லயே பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க, அதுவும் ஒரு குரங்குக்கு. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது, பயங்கர சத்தமா இருக்கு. லைட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த குரங்கு எல்லாரையும் கொண்டு போட்டிருக்கு. திடீர்னு லைட்ஸ் ஆன் ஆகுது, அப்ப எல்லாரும் இறந்து போய் கிடக்கறத காட்டுறாங்க. அந்த குரங்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. இறந்து போனவங்களெல்லாம் எழுப்புது, அதுக்கே தெரியல ஏன் இறந்தாங்க, என்ன ஆச்சுன்ட்டு ஒண்ணுமே புரியல. இந்த சஸ்பென்ஸோட படத்தை ஆரம்பிக்கிறாரு நம்ம டைரக்டர் ஜோர்டன். அடுத்த சீன்ல நம்ம கவ்பாய் வீட்டை காட்டுறாங்க. அதுல அவங்கள எப்பயும் போல குதிரைகளை பராமரிக்கிறது, அதுக்கு தண்ணி காட்டுறது, அதுக்கு மோட்டர் எல்லாம் போட்டு அதை சுத்த வைக்கிறது, பிராக்டிஸ் கொடுக்கறது, ஏன்னா சர்க்கஸ்ல கூட இவங்க விடுவாங்க. சோ அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு வெள்ள குதிரையில குதிரைகளை மேய்க்கிற இடத்துல அவர் நின்றுட்டு இருக்காரு. குதிரைகளை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு பையன் கிட்ட. எங்கடா அவன் தங்கச்சி அப்படின்னு கேட்டோம்னா, அவை எங்க போனாலோ தெரியல அப்படின்ற மாதிரி அவன் ரியாக்ஷனை கொடுக்க, அதுக்கப்புறம் சரிப்பா முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்ச தூரம் நடந்து போயிருப்பான். திடீர்னு பார்த்தா என்னென்னவோ மானத்துல இருந்து விழுகுது, என்ன விழுகுதுன்னே தெரியல. ஆனா அந்த பாக்கற தூரத்துல ஒரு கழுகு பறக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவங்க அப்பாவும் அண்ணந்து பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா குதிரை மட்டும் கொஞ்சம் மூவ் ஆகி போகுது, பட் அவங்க அப்பா கீழே விழுந்துறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு குடுகுடுன்னு ஓடி போய் பாக்குறான். அவங்க அப்பா கண்ணுல பயங்கரமான அடி, ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது. அவரது கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அதுல ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது அவர் அப்பா தலைக்குள்ள ஒரு காயின் இருக்க மாதிரி இருக்கு. மேலே இருந்து விழுந்த காயின் அவர் கண்ணுக்குள்ள விழுந்திருக்கு, அது டைரக்டா மூளை போய் பாதிச்சிருக்கு. அதே இடத்துல அவர் இறந்து போயிடுறாரு. அந்த பையன் அந்த காயின் எடுத்துக்கிட்டு வேன்ல ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தவன் அப்பதான் நோட் பண்றான், குதிரையில ஒரு சாவி குத்தி இருக்கு. சோ மேலிருந்து விழுந்த சாவி அது மேல குத்தி இருக்கு. டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு ஆடிட்டோரியத்தை காட்டுறாங்க. அதுல கிரீன் ஸ்கிரீனை வச்சு குதிரைகளை மோஷன் பிக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோட பேரு ஓஜே. உன்னோட பேர் ஓஜே அப்பான்னு கேட்டோம்னா, ஆமா என்னோட பேரு ஓஜேன்றான். பட் ரொம்ப காமான பையன், ரொம்ப அமைதியான பையன், ரொம்ப தைரியமான பையன். சோ அந்த பையனை வச்சு குதிரையை வச்சு ஷூட்டிங் எடுக்க போறாங்க. எடுக்க போற நேரத்துல டைரக்டர் கிட்ட வந்து ஸ்பின் பண்ணப்பா கொஞ்சம் இன்ட்ரக்ஷன் கொடுன்னு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என் தங்கச்சி வந்துருவான். அதுக்குள்ள ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஹார்ஸோட ட்ரெய்னர் ஹோஜே அப்படின்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. தட்டு தடு மாதிரி ஏதோ எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல புயல் வேகத்துல ஹீரோயின் என்ட்ரியாரா, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின் எம்ரால். திடீர்னு தங்கச்சி என்ட்ரியாக சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்றா, அவனும் சாரி கேட்டுக்கிறான். சோ அவ பாத்தீங்கன்னா சும்மா புயல் வேகத்துல இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறான். என்னோட குதிரை பாத்தீங்கன்னா எங்க தாத்தா எல்லாம் ஓட்டிருக்காங்க. எங்க தாத்தா தான் ஃபர்ஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ், அதாவது திரைப்படம் உருவான காலகட்டத்துல ஒரு குதிரையை வச்சுட்டு ஒருத்தர் ஓட்டிருப்பாரு. அவரோட பேர் இன்ன வரைக்கும் ரெக்கார்ட்ல இல்ல அப்படிங்கறத ஹிஸ்டரியில இருக்கு. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட தாத்தா தான் அது குதிரையை வச்சு மோஷன் பிக்சர்ஸ் எடுத்தது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்து முடிக்க, அடுத்த சீன்ல ஓஜே குதிரையை புடிச்சிட்டு நிக்க, அந்த ஷூட்டிங்ல நடக்கிற ஹீரோயின் பின்னாடி வந்து நிக்க. ஹீரோயின் ரொம்ப வயசானவங்க. அது மட்டும் இல்லாம குதிரைக்கு பின்னாடி அவங்க நிக்க, திடீர்னு கேமராமேன் கிட்டக்க ஒரு ரவுண்ட் சைஸ்ல கேமராவை எடுத்துட்டு வந்து குதிரையோட கண்ணுல இருந்து ஷூட்டிங் எடுக்கலான்ட்டு எடுக்க, அது திடீர்னு மிரண்டு போயிட்டு பின்னாடி இருக்க ஹீரோயின் ஒரு எத்து விட, பேக்கப் ஷூட்டிங் கேன்சல், நீயும் வேணா உன் குதிரையை வேணாம் அமுச்சு வச்சிடறாங்க. இப்ப செலவுக்கு என்ன பண்றது, சரிவா சர்க்கஸ் பக்கம் போலான்னு சொல்லிட்டு அந்த குதிரையை வித்துட்டு நம்ம ஹீரோ வர. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் பசங்களோட பசங்களா சேர்ந்து ஒரு பெரிய கிணறு இருக்கு, அது தானாவே போட்டோ எடுக்கிறது. ஒரு காயின் போட்டா அது போட்டோ எடுக்கும். சோ இவ எட்டி பாக்குறா, அந்த குழந்தைங்க ரொம்ப நேரமா எட்டி பாத்துட்டு இருக்கா, அவங்கள போட்டோ எடுக்கல. இவர் நல்லா நீட்டி எட்டி பாக்குறா, டக்குன்னு அவங்கள போட்டோ எடுத்துட்டு சாரி சாரின்னு கேட்டுட்டு அவ போறா. ஏன்னா அவங்க தான் பே பண்ணிருப்பாங்க, இவ பே பண்ணிருக்க மாட்டா, எட்டி பாத்துருப்பா, போட்டோ எடுத்துரும். இந்த சீனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கிளைமேக்ஸ்ல இந்த சீன் ஹெல்ப் ஆகும். பொண்ணு கொஞ்சம் ரகடா இருப்பா, நேரம் வந்து பையன் கிட்ட குதிரை வித்துட்டியா வா போலாம், ஓனர பாக்கலாம், ஏதாவது பேசலாம், நீ எங்க வர, நீ இரு நான் போய் பேசுறேன், ஏன்னா பிசினஸ் விஷயத்துல நாங்க பேசினதுதான் சரியா இருக்கும், நீ வெயிட் பண்ண அப்படிங்கிறான். மேல போனவ, இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன், நானும் இந்த ஃபேமிலியில ஒருத்தி, நானும் பிசினஸ்ல ஒருத்தி, நான் வருவேன் அப்படின்னு அடம்புடிச்சிட்டு மேல வரா. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே மேல போறாங்க. மேல போனவ, மேல வந்தீங்கன்னா வாய மூடிட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். பட் இவ கேட்காம பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கா. மேல போனவளும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அங்க ஒரு சைனீஸ் கார இருக்கான், அவனோட பெருமைகளை அவன் பேச, நம்ம ஹீரோயின் தான் ஹைப்பர் ஆச்சு, அவ தொன தொனன்னு பேசிட்டு இருக்கா, இது என்ன அது என்ன, அந்த போட்டோ என்ன இந்த போட்டோ என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. திடீர்னு நீ கொஞ்சம் சும்மா ஆயிருமா அப்படின்னு அவங்க அண்ணன் மிரட்ட, ஒண்ணும் இல்ல அவங்க கேட்கட்டும் நான் பதில் சொல்றேன்ற மாதிரி அவன் சொல்ல, இவ சும்மா இல்லாம அப்படியே பாத்துட்டே போற. சவுத்துல ஒரு சிம்பான்சியோட போட்டோ இருக்கு வித் பிளட்டோட இருக்கு. இது என்ன, இத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எப்பயோ ஒரு தடவை இது மாதிரி நடந்துச்சாமே. அப்படியா அப்படின்னு, ஆமா அது மாதிரி நடந்தது உண்மைதான் அப்படின்னு அதோட ஹிஸ்டரி சொல்றான். ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் ஒரு சிம்பான்சிக்கு, சிம்பான்சியோட பேர் ஜோர்டன், சுமார் 1996 ஒரு
அசம்பாவிதத்தை அது பண்ணிடுச்சு, அதோட ஞாபகத்தமா அதோட போட்டோ வச்சிருக்கோம்னு. அப்படியா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், நியூஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், எஃப்எம் எல்லாம் கேட்டிருக்கேன் அப்படின்னா அப்ப குழந்தையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் ரிப்ளை பண்ண, ஜோர்டன் ஒரு 6 minutes 13 seconds எல்லாரையும் கொண்டு போட்டுச்சு, தன் சுய நினைவுல இல்லன்னு சர்க்கஸ் ஓனர் சொல்ல, சரி நீ எப்படியோ அந்த பிசினஸ் முடிச்சுட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கிளம்புனவங்க நேரம் சண்டை போட்டுக்கிட்டே வீட்டுக்கு வராங்க, ஏன்னா இவங்களுக்குள்ள சண்டை இருக்கும் பட் ரொம்ப பாசமா இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தவங்க ஒன்னா சாப்பிடுறாங்க, ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அவளுக்கு ஃபீலிங் வருது, நம்ம குதிரையை வித்தோம் இல்லையா, அதை நான் சின்ன குழந்தையில இந்த ஜன்னல் தான் நின்று பாத்துட்டு இருக்கேன், எழுந்த உடனே அதை பாப்பம் தெரியுமா, அதை போய் வித்துட்டியே அப்படின்னு சொல்ல, சின்ன வயசு ஞாபகம் அவங்களுக்கு ஞாபகத்துல வருது, இவன் குட்டி பையனா இருக்கான், நான் உன்ன பாத்துட்டே இருக்கேன் அப்படின்னு அவன் தங்கச்சி பார்த்து சொல்ற மாதிரி. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இவனுக்கு ஃபீலிங்க எக்ஸ்பிரஸ் பண்ற கேரக்டரே இல்லங்க, எவ்வளவு கவலையா இருந்தாலும் மனசுக்குள்ள அடக்கி வச்சுட்டு ரொம்ப சைலண்டா இருப்பான். அது மட்டும் இல்ல, பிரேவான பையனும் கூட, இவ்வளவு சைலண்டா இருக்க பையன் என்ன பண்ணுவான், அவ தூங்கினதுக்கு அப்புறம் நேரா போயிட்டு ஒரு குதிரை, வெள்ளை குதிரை இருக்க மாதிரி இருக்கு, அந்த குதிரை கிட்ட போயிட்டு, அவங்க அப்பா இறந்தாரு இல்லையா அந்த குதிரை கிட்ட நேரா போறான். அந்த குதிரை குதிரை தோட்டத்துல கட்டி கிடக்குது, அந்த இடத்துக்கிட்ட இவனும் போறான். போய் குதிரை கூட நின்னு எதையோ வெறிச்சு பாத்துட்டு இருக்கான், பாஸ்ட் எல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்கான். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த குதிரை அந்த இடத்த விட்டு விருண்டடிச்சு ஓட, தூரத்துல பாக்குறான் ஏதோ ஒரு லைட் மாதிரி தெரியுது, ஒரு ரவுண்டா ஏதோ ஒரு லைட் மாதிரி தெரியுது. திடீர்னு அந்த லைட் ஆஃப் ஆக இவங்களை சுத்தி இருக்கிற மொத்த லைட்டும் அப்படியே ஆஃப் ஆகுது. உள்ள பார்த்தா ஹீரோயின் படுத்துட்டு இருந்தவங்க திடீர்னு எழுந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, அவளுக்கும் லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஏதோ ஒரு பிளேட் மாதிரி அந்த கிளவுட்ஸுக்கு நடுவுல பயங்கர பாஸ்டா பறந்து போற மாதிரி இருக்கு, இவனால இவன் கண்ணையே நம்ப முடியல, என்னத்தை பார்த்தோம், ஏதோ ஒண்ணு பறந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்றான். குதிரை போனது ஆளே காணுங்க, குதிரை சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு, ஆளை காணும், என்ன ஆச்சுன்னு இதுல குதிரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ அவன் தங்கச்சிட்டு சொல்றான், ஏ கரண்ட் எல்லாம் போயிட்டு போயிட்டு வருது, நீ எங்க போன அப்படின்னு, ஒண்ணும் இல்ல ஏதோ ஒண்ணு பறக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்டு சொல்ல, அப்படியா அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம், நாளைக்கு காலையில எழுந்து ஒரு பெரிய கேமரா எல்லாம் வாங்கிட்டு வந்து பிக்ஸ் பண்ணலாம், இருக்கிற கேமரா சரியா எடுக்க மாட்டேங்குது, கரண்ட் இருந்தாதான் கேமரா கேப்சர் பண்ணும், நம்ம பேட்டரியில இயங்கக்கூடிய கேமரா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து மறுநாள் என்ன பண்றாங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிட்டு பெரிய பெரிய கேமராஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு கொண்டு வந்து பையன் பேசிட்டே இருக்கா, கொண்டு வந்து பில்லிங் போடுறாங்க. பில்லிங் போடுற பையன் ரொம்ப தென்னவட்டா பேசிட்டு இருக்கான், அப்படி எப்படின்னு பில்லிங் போட்டு வீட்டுக்கு வராங்க. அதை பிக்ஸ் பண்ணும் போது அதுக்கு மேல என்னடா ஒரு ஹோட்டல் காட்டு கூட்டு வந்திருக்கீங்க, இந்த இடத்துல நான் பிக்ஸ் பண்ணணும், நான் யார் தெரியுமா, எனக்கு ஹீரோயின்ஸ் எல்லாம் டேட்டிங் பண்றாங்கடா, இந்த பொண்ணு இருக்கா பத்தியா அப்படின்னு மொபைல்ல காமிச்சு, இவன் என்ன லவ் பண்றா, இவன் ஒரு ஆக்ட்ரஸ் தெரியுமா, அப்படியாப்பட்ட என்ன இங்க கொண்டு வந்து கேமரா பிக்ஸ் பண்ண வச்சிட்டீங்களேன்னு ரொம்ப பிகு பண்ணதரா, கேமரா பிக்ஸ் பண்ணு ஹீரோயின் சொல்ல, அப்படி இப்படின்னு இவன் கேமரா பிக்ஸ் பண்ணிடுறான், வேண்டா விருப்போட கேமரா பிக்ஸ் பண்ணிக்கிறான். அந்த சமயத்துல இந்த பொண்ணு என்ன பண்றா, இந்த கேமரா பிக்ஸ் பண்ற டைம்ல நேரா சர்க்கஸ்க்கு போயிட்டு அந்த பொம்மை குதிரை இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்க்கஸ்ல ஒன்னு நிக்கும், அதை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தவ என்னத்த வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இறங்கி போய் பாக்க, பொம்மை குதிரை எந்த பண்ண போற, இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு, ஆமா ஒரு குதிரை போயிடுச்சு அதுக்கு பொம்மை குதிரையாவது நமக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிருக்கா. அது வாயில ஒரு பிளாக் வேற இருக்கு, அதாவது இந்த திருவிழா எல்லாம் கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொடி ஒண்ணு இருக்கு அதை சுத்திட்டு. அது பின்னாடியே சர்க்கஸ் ஓனரும் பின்னாடி வந்து பாக்குறான், பொம்மையை தூக்கிட்டு வந்திருக்கீங்க, சரி ஓகே நீங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவங்க பதில் சொல்ல, அவன் ரொம்ப தூரத்துல இருக்கான், அவன் கத்தி பேச இவங்க கத்தி பேச இப்படியே பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த கேமரா பிக்ஸ் பண்ண வந்தா இல்லைங்களா, அவனும் பதில் சொல்றான், ஆ ஓகே ஓகே போயிட்டு வாங்க, அது நீ ஏன் சொல்ற நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஓகே ஓகே போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான். டக்குன்னு அந்த சர்க்கஸ் ஓனர் என்ன பண்றான், ஒரு கிரீன் கலர்ல ஒரு நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறான், இங்க பாருங்க நாங்க நியூ ஃபேமிலி நைட் ஷோ ஒன்னு கண்டக்ட் பண்றோம், அதுல அனிமல்ஸ் எல்லாம் வச்சு நாங்க ரெப்ரசன்டேட் பண்ண போறோம், அந்த இடத்துக்கு நீங்க ஃபேமிலியோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்ப, உடனே இந்த பையனும் கிளம்புறான். ஏதாவது டிப்ஸ் கிப்ஸ் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கறான், பட் அவங்க எதுவும் கொடுக்காம பை மட்டும் சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்புறான், திரும்பி பார்த்து அட்லீஸ்ட் ஸ்டாராவது கொடுப்பீங்களான்னு, ஃபைவ் ஸ்டார் கொடுக்குறான்னு அந்த பொண்ணு சொல்ல, அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த டைட்டில் கிளவர். இப்ப மொபைல பார்த்த மாதிரியே தூங்கி போயிடுறா. அவங்க அண்ணன் ஹேண்டிகேம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். நான் குதிரைக்கு ட்ரையல் பண்ணும் போது அந்த ஹேண்டிகேம் பார்த்து பயந்தது இல்லைங்களா, அதே மாதிரி வச்சு அந்த குதிரைக்கு ட்ரையல் பண்ணிட்டு இருக்கான். இருக்கிற குதிரைக்கு குதிரைக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அவன் கிளம்பலான்ட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புறான். திடீர்னு பார்த்தா லைட் ஆன் ஆகுது, தூரத்துல ஒரு ஏலியன் மாதிரி அந்த ரூம்குள்ள வந்திருக்கு. மெதுவா அது எந்திரிச்சு இவனை கிட்டக்க நோக்கி அப்ரோச் பண்ணுது, உன் அப்படியே ரூம்ல இருந்து எட்டி பாக்குது, பக்கத்துல பார்த்தா இன்னொன்னு தொங்கிட்டு இருக்கு, அதை மொபைல்ல ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பக்கத்துல ஒன்னு தொங்கிட்டு இருக்கிறது மூஞ்சில ஒன்னு குத்து விடுறா, ஹெல்மெட் கீழே விழுந்து அந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா சர்க்கஸ்ல இருக்க குழந்தைங்க, அவங்க இவனை பிராங்க் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல சூப்பர் மார்க்கெட்ல இருக்கவன் கேமராவை பாத்துட்டு இருக்கான், சிஸ்டருக்கு கால் பண்ணி ஏ எங்க பாரு கேமரால எது தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு டக்குன்னு பார்த்தா ஒரு பல்லி தலைகில தொங்கிட்டு இருக்கு, அது ஏலியன் மாதிரியே தெரியுது. ஐயோ இது பல்லிப்பா அப்படின்னு, இல்ல இல்ல நல்லா பாரு அப்படிங்கிறான். தூரத்துல ஏதோ தெரியற மாதிரி இருக்கு அவன் சொல்ல, இவளும் பாக்குறான். அந்த நேரத்துல தான் குதிரை ஒண்ணு பிச்சுக்கிட்டு ஓடுதுங்க, எங்க ஓடுதுன்னே தெரியல, அந்த குதிரை இவன் தொடர்ந்து போறான். அந்த நேரத்துல இவன் ஐயோ நீ திரும்பி வந்துரு ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாக்க பயங்கர கலவரமா இருக்கு. இவன் குடுகுடுன்னு போயிட்டு ஒரு ஷெட்ல ஒளிஞ்சுக்கிறான். அந்த ஓடின குதிரை இருக்கு இல்லைங்களா, அதோட சத்தம் மட்டும் கேக்குது, பட் தூரத்துல கேக்குது. திடீர்னு பார்த்தா
வானத்துல கேக்குது. அந்த வந்த யூஎஃப்ஓ அந்த குதிரைய புடிச்சிட்டு போயிருச்சுங்க, அதோட சத்தம் தான் அப்படி கேக்குது. இவ ஜன்னல்ல இருந்து அதை பாக்க டெலிவரி பாய் அங்க கேமரால இருந்து பாத்துட்டு இருக்க இந்த பையன் கீழே இருந்து ஒளிஞ்சு பாக்குறான். நம்ம ஹீரோ தவிர யாரும் கிளியரா பாத்துருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு தட்டு பறந்து போது ஸ்பீடா போகுது, அவ்வளவுதான். அதை கேப்சரும் பண்ண முடியாது, போட்டோவும் எடுக்க முடியாது. இது மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க நின்றுட்டு இருப்பாங்க. எவ்வளவு கேமரா பிக்ஸ் பண்ணாலும் வேஸ்டா போயிடும். இவங்க டக்குன்னு முடிவு பண்ணி நம்ம ஒண்ணு பண்ணலாம், நம்ம டேரக்டருக்கு கால் பண்ணலாம். அவருக்கு தான் இந்த நேச்சர் பத்தி ரொம்ப பிடிக்கும் இல்லையா, எப்ப பார்த்தாலும் அதை பத்தி தான் விரும்புவார் இல்லையா. அவரை கால் பண்ணா அவர் பெரிய பெரிய கேமராலாம் வச்சிருப்பாரு, அதை வச்சு நம்ம டாக்குமெண்ட்ரி எடுக்கிற மாதிரி நம்ம பேசலான்ற மாதிரி அவர்கிட்ட பேசுறாங்க. சார் சார், லைஃப் டைம் டாக்குமெண்ட்ரி சார், எங்க வீட்டுக்கிட்ட யூஎஃப்ஓ அந்த மாதிரி இருக்கு, நீங்க வாங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நீங்க அதை டெலிகாஸ்ட் பண்ணலாம், படம் எடுக்கிறத விட்டுட்டு வாங்க சார். நீங்க யூஎஃப்ஓ கனவுலயே இருக்கீங்க, அது சாகர வரைக்கும் உங்களை விடாது, இந்த ட்ரீம்ஸ்ல எல்லாம் இருக்காதீங்கன்னு அவரு கட் பண்ணிடுறாரு கால. அடுத்த பக்கம் சர்க்கஸ் ஓனர் இருக்காரு இல்லைங்களா, அவரு திங்க் பண்ணி பாத்துட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத. அவரோட சின்ன வயசுல அந்த சிம்பான்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பர்த்டே கொண்டாடி இருப்பாங்க. அதுக்கு பர்த்டே கொண்டாடும் போது பெரிய பிரசண்டா கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு பாக்ஸ்ல. அதை ஓபன் பண்ண குரங்கு திடீர்னு அதுல இருந்து கேஸ் பலூன்ஸா பறந்து போய் மேல இருக்க லைட்ல ஹிட் ஆக அது வெடிக்க அங்க இருக்க பெரிய லைட் ஆஃப் ஆக அந்த இடமே டார்க் ஆயிடுது. அந்த நேரத்துக்குள்ள அந்த குரங்கு வியாடா நடந்துக்குது, இருக்கிறவங்க மொத்த பேரையும் கொன்னு போட்டுருது. இந்த பையன் மட்டும் ஒரு டேபிள் கடியில ஒளிஞ்சிருக்கான். அவன் தான் இப்ப சர்க்கஸ் ஓனரா இருக்கா இல்லைங்களா. அவன் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அங்க வர எல்லாரையும் அடிச்சே கொள்ளுது அந்த குரங்கு. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் சைலண்டா இருந்ததுனால தப்பிக்கிறான். அந்த குரங்குக்கு சுய நினைவு திரும்புது, மெதுவா வந்துட்டு எல்லாரையும் எழுப்பி பாக்குது. யாருமே எந்திக்கலன்னு தலையில அடிச்சுக்குது. நேரம் வந்து இந்த குழந்தைகிட்ட ஹைஃபை சொல்ல வருது. அந்த நேரத்துல யாரோ சுட்டுறாங்க. இந்த பக்கம் இவன் கனவு கண்டுட்டு இருந்தவன பக்கத்துல ஒருத்தி எழுப்புறா. இவன் நின்னபடியா கனவு காண இந்த கனவுல அடிக்கடி போயிடுற அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுருக்கு. இந்த பக்கம் அடுத்த சீன்ல இந்த பையன் இந்த டிக்கெட் கொடுத்தாரு இல்லைங்களா, அது கொடுக்கும் போது அது பறந்து போயிருக்கும். பறந்து போனது குதிரையோட கழிவுகளுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த பையன் டக்குன்னு டிக்கெட் எடுக்கிறான். அந்த பையன் கிட்ட விடைபெற்றுட்டு அந்த பையன் திரும்ப வந்திருப்பாங்க பிக்ஸ் பண்றதுக்கு. அவங்க கிட்ட விடைபெற்றுட்டு சொல்லாம கொள்ளாம எங்க போறான்னு தெரியல அந்த டிக்கெட் எடுத்துட்டு கிளம்புறான். இந்த பக்கம் பார்த்தா சர்க்கஸ்ல பெரிய இன்ட்ரோவா கொடுத்துட்டு இங்க பாருங்க, நாங்க ஃபேமிலி கூட நாங்க வாரம் வாரம் பார்ட்டி கொண்டாடும் போது ஒரு ஒரு வீக்கெண்ட்லயும் திடீர்னு ஏதோ ஒரு தட்டு பறக்கிற மாதிரி இருக்கு, அதை பாக்குறோம். இப்ப நீங்களும் அதை பார்க்க போறீங்க, பயங்கர சர்ப்ரைஸ் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு ஒரு குதிரைய ஒரு கேஜ் மாதிரி கண்ணாடி கேஜ் மாதிரி அதுல வச்சிருக்கான். அந்த குதிரைய ஓபன் பண்ணிட்டு ஓ போங்கறான், அது போகவே மாட்டேங்குது. அந்த குதிரை இவங்க சேல்ஸ் பண்ண லக்கிங்க, அது போனுச்சுன்னா ஏலியன் வரும், ஏலியன் அந்த குதிரையை எடுத்துட்டு போகணும்னு ஒரு ஷோ நடத்துறான். பட் என்ன ஆகுதுன்னா அந்த குதிரை அந்த கேஜை விட்டு நகர்ற மாதிரி இல்ல, திடீர்னு பார்த்தா வந்த ஏலியன் மொத்த பேரையும் அப்படியே உரியுதுங்க. உறிஞ்சு உள்ள எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லா அப்படியே ரஷ் பண்ணி நேரா இவங்க வீட்டுக்கு நேரா வந்துருது. இவங்க வீட்டுக்கு மேல பறக்கும் போது இந்த பொண்ணுக்கு பயங்கர சத்தம் கேக்குது. அந்த ஏலியன் ஷிப்ல இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா கத்துறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க மொத்த பேரையும் நசுக்கி அப்படியே வச்சிட்டு இருக்கு. அதுல இருக்க பொருட்கள் எல்லாம் டமால் 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 கீழே விழுகுது. அந்த நேரத்துல இந்த பையன் என்ன பண்றான், நேரா சர்க்கஸ்குள்ள போய் பாக்குறான். அங்க ஒண்ணுமே இல்ல, யாருமே இல்ல. இந்த குதிரைய ஒரு வண்டியில எடுத்துக்கிட்டு அவனும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரான். வரும்போது அப்படியே பாக்குறான், மழை சோன்னு பெய்யுது. அந்த சமயத்துல ஏலியன் ஷிப் இவங்க வீட்டுக்கு மேல நின்னுட்டு இருக்கு. அவங்க வீட்டை சுத்தி மழையே கிடையாது, அப்படியே ஏதோ கொடை புடிச்ச மாதிரி சுத்தி பார்டர்ல அப்படியே அருவி மாதிரி மழை கொட்டுது. வீட்டுக்குள்ள இந்த பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. கேமரா கனெக்ஷன் கொடுக்க வந்தவன் கொஞ்சம் தூரம் போயிருப்பான். திடீர்னு இது மாதிரி ஏலியன் பறந்து வரதை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு போய் டேபிள் கடையில ஒளிஞ்சிட்டு இருப்பான். அதே சமயத்துல இவனும் வண்டியை ஓட்டிட்டு வந்துடுறான். பின்னாடி குதிரை இருக்கு, இவன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த ஏலியன் என்ன பண்ணுது, அந்த வீட்டுக்கு நேரா மொத்த மக்களை உறிஞ்சிச்சு இல்லைங்களா, அப்படியே நசுக்கி அவங்களை அப்படியே ஜூஸ் மாதிரி பண்ணி அப்படியே ரத மழையா பெய்துங்க. அதை இப்படியே வண்டியில உட்காந்து அதை பாத்துட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியல, மூவ்மெண்டே பண்ணாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா ஒரு வாரத்தை மட்டும் சொல்லியிருப்பாரு, பாஸ்ட்ல ஏலியன் வந்து அதோட கண்ணை மட்டும் உத்து பாக்காத அப்படிங்கிற மாதிரி விளையாட்டா சொல்லியிருப்பாரு. பட் அவரே உத்து பாத்துருப்பாரு, அதனாலதான் இறந்து போயிட்டாரு. சோ இந்த பையன் மேலே பாக்குறத விட்டுட்டு அப்படியே குனிஞ்சுகிட்டே உட்காந்துருப்பான். அந்த வீட்டுக்கு நேரா இருந்த ஷிப் இவனுக்கு நேரா வந்து அப்படியே மேல நின்றுட்டு இருக்கும். இவனை சுத்தி மழையே பெய்யாது, என்னதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு லைட்டா கதவை ஓபன் பண்ணி மேல பாக்குறான். பாத்துட்டு கொஞ்ச நேரத்துல அதை மூடிட்டு அப்படியே உள்ள வந்துடுறான். அதை கவனிச்ச ஏலியன் இந்த ஹார்ஸ் ஒன்ன தூக்கிட்டு போயிருச்சு இல்லைங்களா, பொம்மை ஹார்ஸ, அது தொபக்கடின்னு அந்த கார் கண்ணாடியில போகுது. அது குத்தி அப்படியே தலைகில நின்னுட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல, இவன் மூவே பண்ணல, அப்படியே அந்த காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கான். பின்னாடி குதிரை இருக்கு, வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த இடத்துல அப்படியே விடிஞ்சும் போயிடுது, தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். அந்த இடத்துல ஏலியன் இல்ல, உள்ள டெலிவரி பாய் ஹீரோயின் கிட்ட பயங்கரமா சண்டை போறான். இங்க பாரு, மரியாதையா கிளம்பி இந்த வீட்டை விட்டு வெளியில வாங்க, இங்க இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் இறந்து போயிடுவீங்க, உங்களோட சேர்த்து நானும் இறந்து போயிடுவேன், வாங்க போலாம் வாங்க போலாம்னு அவன் நான் வரமாட்டேன்னு சண்டை போட்டு இருக்கான் அவங்கிட்ட. அண்ணங்காரன் டக்குன்னு வண்டியில இருந்து இறங்கினவன் வீட்டுக்கு நேரா ஓட பாக்குறான். ஆனா அந்த ஏலியனோட ஷிப் திரும்ப வர மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த டெலிவரி மேனோட வண்டி ஒன்னு இருக்கும், கருப்பு கலர் வண்டி,
அந்த வேனை கதவு ஓபன் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் கூப்பிடவே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கீழே இறங்கி வர இவன் கதவை திறந்து வைக்க திடீர்னு திரும்பி பார்த்தா மேல ஷிப் பறந்து வர டக்குனு இவங்க ரெண்டு பேரும் அந்த ஷிப் வேனுக்குள்ள ஏற அந்த ஷிப் இவங்களை அப்படியே கிராஸ் பண்ணி போகும் பாருங்க. இவங்க படுவேகமா வண்டி ஓட்டிட்டு போயிருந்தாங்க. நேரா போய் அந்த பையன் வீட்டுல ஸ்டே பண்றாங்க. அங்க இருக்கும்போது அப்புறம் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறாங்க. ஊர் மக்கள் ஏதாவது பேசிக்கிறாங்களா இதை பத்தின்னு விசாரிக்கிறாங்க. யாரும் அதை பத்தி பேசிக்கிற மாதிரி இல்ல. கொஞ்சம் பேர் வெளியில அதை பத்தி காசிப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்க திரும்ப ரிட்டர்ன் இவங்க வீட்டுக்கே வராங்க. வந்து பார்த்தா அந்த டைரக்டர் வந்து நிக்கிறாரு. நீங்க சொன்னது சரிதான், வாங்க நம்ம அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பெரிய மேப் எடுத்து வச்சு அந்த இடத்தோட சர்க்கிள் எல்லாம் வச்சு இந்த குதிரையை இங்க வைக்கிறோம், இங்க வந்து நிறைய பலூன் பொம்மைகளை டான்சிங் பொம்மைகளை பறக்க விடுறோம், நீங்க இது மாதிரி குதிரையை ஓட்டிட்டு போறீங்க, நீ இது மாதிரி பண்றேன்னு கார்ட்லெஸ் ஒயர்லெஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு பயங்கர கேமரா ட்ரோன் எல்லாம் பண்ணிட்டு அந்த காலத்துல வந்து டிஜிட்டல் இல்லாததுனால எல்லாமே பிலிம் ரோல். சோ எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, பிலிம் ரோல் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஏலியன் வருது அதை நம்ம ஷூட் பண்றோம், உலகத்துக்கு டெலிகாஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற முடிவோட ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு வாசல்ல கிட்டத்தட்ட ஒரு 10-15 லக்ஸூரியஸ் கார் வந்து நிக்குது. அது அந்த பையன் பெருமையா பாக்குறான். அவன் தான் சைலண்டா இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட் ஆச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு இந்த பொண்ணு ஒரு பக்கம் பெரிய பெரிய பிளாக் எல்லாம் தச்சிட்டு இருக்கா. இப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு ஒருத்தரும் பண்ணி ரெடி ஆயிட்டு அன்னைக்கு நைட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இவ லவுடா எஃப்எம் வைக்க அவன் பெரிய சத்தம் போட இந்த குதிரைக்கு ஒரு மாஸ்க போட்டுட்டு இந்த பையன் ரெடி ஆறான். இவன் ஒரு ஆரஞ்சு கலர் கூடிய போட்டுக்கிட்டு சரின்ட்டு குதிரையை ஓட்டிட்டு இவன் தான் போக போறான். இவங்க கேமரா ரோல் பண்ண போறாங்க. இவனை ஏலியன் கிட்டக்கு வந்து அப்சர்வ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கறத பிக்சரா எடுக்க போறாங்க. அந்த சமயத்துல எல்லாம் ரெடி பண்ணிட்டு இவன் குதிரையை எடுத்துக்கிட்டு மெதுவா மூவ் பண்ணி போறான். தூரத்துல ஏலியன் கிளவுட்ல வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல கேமரா எல்லாம் ரெடியா இருக்கு, ரோல் ஆயிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப இந்த பையன் பொறுமையா போயிட்டு இருக்கான். ஏலியன் ஒரு இடத்துல வந்துகிட்டே இருக்குது. அந்த சமயத்துல எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி ஒரு பைக்கர் படு வேகமா வராங்க. அந்த கேமரா இன்ஸ்டால் பண்ண வந்தா இல்லைங்களா, அவன் பேர் ஏஞ்சல். அவன் டைரக்டர் கூட ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டு ரெடி ஆயிட்டு பிலிம் ரோல மாத்தி மாத்தி வைக்கிறது அவனுக்கு ஹெல்ப் பண்றது இப்படியே கூட இருந்துட்டு இருக்கான். பட் சரியான தொடர்நடுங்கியா இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்கா. இந்த பையன் ஹூடியை போட்டுட்டு குதிரைக்கு ஒரு கிளவுஸ் போட்டுட்டு அவன் மூஞ்சுக்கு ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஏன்னா மேல பாக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அவன் கிளம்ப ரெடியா கொஞ்ச தூரம் மூவ் பண்ணி போறான். அந்த பைக்கர் படு வேகமா போயிட்டு இருக்கான். கடகடன அந்த பொண்ணு இறங்கி போய் இடே நீ யாரா, நாங்க இங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு வரல, உனக்கு ஒன்னும் தெரியாது, இங்க ஒரு ஏலியன் ஷிப் பறந்துட்டு இருக்கு, நான் ரொம்ப தூரத்துல இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ற பர்சன் அப்படி இப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவன் இவ சொல்ற பேச்சை கேட்கல, டே போகாதரா செத்து போயிடுவாடா அப்படின்னு. இவனுக்கு ஆர்வமும் அதிகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இவன் ஓட்டுற வண்டியும் பட்டு வேகத்துல போகுது. அவன் போற ஸ்பீட கேமரால நோட் பண்றாரு. 60 miles per hour பயங்கர ஸ்பீட்ல போனவன் அப்படியே பைக் பறந்து அவன் கீழே விழுந்து செம்ம ஆக்சிடென்ட் ஆயிட்டு உடம்பெல்லாம் பலத்த காயம். இந்த பையன் குதிரையை ஓட்டிட்டு கிட்டக்கு போய் பாக்குறான். அந்த பக்கம் ஏலியன் ஷிப் நெருங்கிட்டே இருக்கு. அப்ப தெளிவா சொல்றான், டேய் வந்துருடா இல்லனா ஏலியன் ஒண்ணும் உறிஞ்சிடும் அப்படிங்கிறான். அப்ப அவன் கேட்காம இல்ல நான் ஏலியனை போட்டோ எடுத்தே ஆவேன், வீடியோ எடுத்தே ஆவேன், என் கேமரா எங்க இருக்கு கேமரா எங்க இருக்குன்னு எழுந்துக்க முடியாம கேட்டுட்டு இருக்கான். நீ ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் குதிரை மேல ஏற அப்படியே அந்த ஷிப் கிட்டக்க நெருங்கி அவனை உறிஞ்சி உள்ள இழுத்துரும் பாருங்க, கேமரா மொத்தத்தையும் அது இழுத்துருக்கும். நம்ம ஹீரோ ஊஜி படு வேகமா குதிரையில இருந்து வீட்டை நோக்கி ஓடி வந்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல இவனை விட்டாம அப்படியே துரத்தும் பாருங்க. அவன் ஹூடி வேற போட்டிருப்பான், எக்காரணத்துக்கொன்னும் மேல பாக்க மாட்டான், பட் ஹூடியில ரெண்டு கண்ணு மாதிரி ஒரு இது வச்சிருப்பான். சோ அது என்ன நினைச்சுக்கிது, இது ஒரு பிளையிங் பலூன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு கொஞ்ச நேரத்துல விட்டுடும். டக்குன்னு பார்த்தா இது மூவ் ஆறத வச்சு குதிரை வேற கணச்சுக்கிட்டே போதா அப்படியே சைட்ல வந்து அவன் மூஞ்ச பாக்க ட்ரை பண்ணும் பாருங்க. அப்படியே பிளாட்டா பறக்கிறது வெர்டிக்கலா அவனை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகும் பாருங்க. இவன் மூஞ்ச அப்படியே திருப்பிக்கிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணி அந்த குதிரைகள்லாம் அடைச்சு வச்சிருக்கப்பட்ட ஒரு லாடோலாம் இருக்கு இல்லைங்களா குதிரை கொட்டகை, அதுக்குள்ள இவன் எஸ்கேப் ஆகி வர குதிரை அந்த சைடு ஓடிடுது. ஏலியன் ஷிப்பும் அவனை கிராஸ் பண்ணி போயிடுது. உத்து பார்த்து கண்ணை பார்த்தா அது உறிஞ்சிடுதுங்க, உத்து பார்க்கலன்னா அது விட்டுடுது. இது மொத்தத்தையும் கேமரா ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டைரக்டரும் ஏஞ்சலும். இதை பார்த்து வெறியான டைரக்டர், நான் ஏலியனை கிட்டக்கு போய் போட்டோ எடுக்கணும், அந்த ஷிப்ப போட்டோ எடுக்கணும், நான் உள்ள போய் என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்ட்டு பைத்தியக்காரத்தனமா ஒரு வீடியோ ரெக்கார்டர் கையில எடுத்துக்கிட்டு ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு நடுவுல போய் ஓடி போய் நின்னுட்டு ஆவும் கத்திட்டு இருக்காரு. நேரா வந்து அந்த ஏலியன் ஷிப் அவர் அப்படியே உரியுது, அப்படியே உரியது மொத்தத்தையும் அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. உள்ள போகுது, உள்ள போனா ஏதோ ஒரு கிரஷர் மாதிரி வச்சிருக்குங்க, ஸ்பாஞ்ச் கிரஷர் மாதிரி அவரை கிரஷ் பண்றது மொத்தத்தையும் ஒரு வீடியோ எடுக்கிறாரு. பட் அந்த ஏலியனோட ஃபேஸ் லைட்டா தெரியுது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பயங்கரமா அது என்னத்த உரியுதோ டஸ்ட் கிஸ்ட் எல்லாம் உரியுங்க, திரும்ப துப்பும். அதெல்லாம் துப்பும் போது கேமரா ரோல் ஒரு பக்கம் பறந்து போது, பயங்கர காத்தடிக்குது, அந்த டென்ட் கிண்ட எல்லாம் பிரிச்சு போட்டுருது. அங்க நின்ன ஏஞ்சல் அப்படியே ஓடி போறான், அவன் தான் ஏற்கனவே தொடரடங்கியாச்சு. அங்க இருக்க முள்வெளியில அவன் சிக்கி உருண்டுகிட்டே போறான். அந்த நேரத்துல போன ஏலியன் திரும்ப வந்து ஏஞ்சல உரியும். பட் அவனால
ஏலியனால கம்ப்ளீட்டா ஏஞ்சல உரிய முடியாது. ஏன்னா அவன் கம்பி வேலிகள்ல சுத்திட்டு இருப்பான். சோ அவனை துப்பிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கிட்ட வந்து செம்ம டென்ஷன் ஆயிடும் அந்த ஷிப்ல இருக்க ஏலியன்ஸ். டக்குன்னு அந்த வீட்டையே அப்படியே பொழந்து எடுக்குது, ஃபுல்லா பேத்து எடுத்து அப்படியே உரியுது. உறிஞ்சு ஒரு சைடு அப்படியே துப்பிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் பொண்ணு கீழே இறங்கி ஓடி வந்து இதுக்கு மேல எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, இது ஏதாவது ஒரு வழி பண்ணணும்ட்டு ஐடியா பண்ணி டக்குன்னு நான் பைக் எடுத்துட்டு போக போறேன், ஏன்னா அண்ணனை காப்பாத்தணுங்கிறது ஒரே டென்ஷன் இவளுக்கு. அப்பாவை தான் இழந்துட்டோம், அவனை எப்படியாவது காப்பாத்தணும், அவன் குதிரையை விட்டு இறங்கி வரல, அவன் ஒரு பக்கமா இருக்கான். இவன் ஓடி போய் டக்குன்ட்டு அந்த பைக் கிடக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து ஸ்டார்ட் பண்றா ஸ்டார்டே ஆகல. அந்த செகண்ட் ஏலியன் நேரா ஓஜேக்கு மேல அப்படியே சுத்திக்கிட்டு நின்னுட்டு இருக்கு. ஓஜே ஏகாரணத்தை கொண்டு மேல பாக்கவே இல்ல. இவ தங்கச்சி அங்க போய் நிக்கறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இல்லாம நம்ம பாப்போம், நம்ம தங்கச்சியை நம்ம காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல நிமிந்து பாக்குறான். அந்த செகண்ட் அவளுக்கு பைக் ஸ்டார்ட் ஆகுது. அவ வேகம் பைக்க எடுத்துட்டு போக அவனை உரிய போன ஏலியன் டக்குன்னு இவளை பார்த்து போர்ஸ் பண்ணி துரத்திக்கிட்டே வரும். வரும்போது அந்த ஏலியனோட ஷேப்பே மாறிடுங்க, ஒரு மாதிரி பட்டர்ஃபிளை மாதிரி ஒரு பெரிய விங்ஸ் வச்சிட்டு இருக்க மாதிரி வித்தியாசமா இருக்கும் அது. அதுக்கு நடுவுல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகும். எவ்வளவு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அது ஓபன் ஆகும். இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் பாருங்க. இவ சும்மா இல்லாம சர்க்கஸ் குள்ள நுழைஞ்சிடறான். அங்க இருக்கிற அந்த டு நாட் கிராஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இவ மேல அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு, பிளாக் மாதிரி பறக்குது. இவ்வளவு துரத்தி வருது. இவ நேரா போனவ இந்த ஏலியனை எப்படியாவது போட்டோ எடுக்காம விடமாட்டேன்ட்டு நேரா கிணத்துக்கிட்ட போறா. கீழே கிடக்குற காயின் எல்லாம் எடுத்து போட்டு போட்டோ எடுக்கணும்னு நேரா பாத்துட்டு இருக்கா. முடியல, டக்குன்னு ஓடி போயிட்டு அங்க பெரிய கேஸ் பலூன் ஒண்ணு இருக்குங்க, ஒரு பொம்மையில செஞ்ச கேஸ் பலூன், அதோட ஸ்டாண்ட் மொத்தத்தையும் ரிலீவ் பண்றா. அத நங்கூரம் போட்டு கீழே பூமியில புதைச்சு வச்சிருப்பாங்க, ஏன்னா அவ்வளவு பெரிய கேஸ் பலூன் இல்லையா. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக எல்லா கம்பிகளையும் உருவி பூமியில இருந்து எடுத்து அதை பறக்க விடுறா. அது ஒரு பக்கம் ஸ்லோவா பறந்துட்டு போக அப்படியே அந்த ஏலியன் ஷிப் அந்த கேஸ் பலூன் ஒரு பார்வை பாக்குது, இவளையும் ஒரு பார்வை பாக்குது. எதுசா எது இருக்குமோ அதாவது பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். இந்த கேஸ் பலூன் ஆடி ஆடி மேல போக இது எப்பவுமே என்ன பண்ணும், என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்க்கு தகுந்தாப்புல பெருசாக்கிட்டே இருக்கும் அதை. சோ இந்த பாம்பு வாயை திறந்து முழுங்கும் இல்லைங்களா, அது மாதிரி. சோ இது பெருசாக்கிட்டே அந்த கேஸ் பலூன் அப்ரோச் பண்ணி வர கரெக்டா கிணத்துக்கு நேரா அதுங்க. கேஸ் பலூனும் பறக்க ஏலியன் ஷிப்பும் பறக்க இவ ட்ரை பண்ணி போட்டோ எடுக்கணும்னு ரெண்டு மூணு ஷாட் எடுத்துட்டே இருக்கா. கடைசி ஷாட் எடுக்கும் போது டக்குன்னு அந்த கேஸ் பலூனை ஃபுல்லா அது முழுங்குது. இவளும் போட்டோ எடுத்து முடிச்சிடறா. கொஞ்சம் தூரம் பறந்து போன ஏலியன், அது கேஸ் பலூன் ஆச்சே அது வெடிச்சுச்சுன்னா என்ன ஆகும், கண்டிப்பா ஏலியன் ஷிப்பும் வெடிக்கும் இல்லைங்களா. அதே இடத்துல ஏலியன் ஷிப் வெடிச்சு செதறது. இவளுக்கு பயங்கர சந்தோஷம், சந்தோஷப்பட்ட அடுத்த செகண்ட் நம்ம அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறா. இந்த பக்கம் இவ ஏலியனை போட்டோ எடுத்திருப்பா, அது வந்து வெளியில விழுகுது. ஏஞ்சி நின்னு பாக்குறா, அவங்க அண்ணன் தூரத்துல ஹார்ஸ்ல ஆரஞ்சு குடியில நின்னுட்டு இருக்கான். இதோட இந்த படம் முடியுதுங்க. அவங்க அப்பாவை கொண்ட ஏலியனை ஏலியன் ஷிப்பை இவங்க பழி வாங்குற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் அமேசிங் மூவி வித் ஹாப்பி எண்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.